கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசை எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோச்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது. ரிஷப ராசியில் குரு பகவான், கன்னியில் வந்து கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வந்து பார்த்தேனால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேலையானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை. ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா 10ஆம் தேதி என்னைக்கு வருது, 10/5/2024 இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம், இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடியதாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய, அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் வந்து ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்கு. கடகம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. 8ஆம் இடத்தில் சனி பகவான். தொழிலில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்துடுறது. 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 1ஆம் தேதி அன்றைக்கி 11ஆம் இடத்தில் போயிடுறார். இது ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் போகிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்திற்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து ராகுவோட சம்பந்தம், 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது திடீர்னு விற்காமல் கொஞ்சம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். தண்ணீர் கலர், அதை கலர் போட்டு அதை இந்த ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், கலர்டு வாட்டர், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பால் சம்பந்தமான பொருட்கள், பால் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மூன்று கிரகங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால அதிகார பலத்தோடு, அதுவும் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அவனே 2ஆம் அதிபதி, 10ஆம் இடத்தில் போயிருக்கார். செய்யக்கூடியது அரசு தொழில், அரசாங்க தொழில், அரசாங்கம் சம்பந்தமான அந்த அரசியல் சம்பந்தமானவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பேச்சில் நல்ல ஒரு இது இருக்கும். நல்ல எல்லா விதமான பேச்சுகள்லேயும் வன்மம், அதாவது வன்மையாக, வேகமாக, காணித்தரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9வது இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் 9வது இடத்துல 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 6ஆம் தேதி சாயந்தரம் 1:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். சந்திர மங்கள யோகம் அமைகிறது, பெரிய விசேஷம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10வது இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4 கிரகங்கள் இருக்குது, சூரியன், சந்திரன், புதன், சுக்கரன், 4 கிரகங்கள் 10வது இடம் அதிகமாக வலுவிட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பால் மற்றும் அந்த சம்பந்தமான தொழில்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். கீரை விளைச்சல்கள், நிலத்திலிருந்து வரக்கூடிய தேங்காய், இந்த மாதிரியான விஷயங்கள், கோதுமை, இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு கோதுமை எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தானியங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். தானியங்கள் விலையில் கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 8வது தேதி அதாவது சாயந்தரம் 8:30 வரும் சந்திர பகவான் 10வது இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 11வது இடத்துல குருச்சந்திர யோகம் அமைகிறது. ராசிநாதனே 11வது இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எது நினைச்சாலும் நிச்சயமாக வெற்றி பெறும். 8வது தேதி சாயந்தரத்துலேருந்து 11வது தேதி அதிகாலை 1:00 வரலும் சந்திர பகவான் 11வது இடத்துல இருக்கார். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சயனஸ்தானம். ராசிநாதனே 12வது இடத்துல போகிறார். இதன் மூலியமாக சுக செலவுகள் வரும், நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தூக்கம்னா உடல் சோர்வாய் நல்லபடியாக தூங்கக்கூடிய, உடல் நலத்துக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எது இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு மிச்ச கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஆனால் சனி பகவான் 8வது இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும், தொழிலில் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும், அதை தவிர வேலையில் உங்களுடைய சீனியர் சொல்படி கேட்டு நடக்கிறதும் நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.